வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள். வழங்குவதற்காக சந்தனா. முக்கிய செய்திகள். பேராசிரியர் நிர்மலா தேவி விவகாரத்தில் ஆளுநர் குறித்து அவதூறு செய்தி வெளியிட்டதாக புகார். நக்கீரன் ஆசிரியர் கோபால் தேச துரோக வழக்கில் கைது. உண்மைகளை மூடி மறைக்கவே நக்கீரன் கோபாலை கைது செய்துள்ளதாக பல்வேறு கட்சித் தலைவர்கள் கண்டனம். தமிழக ஆளுநரை உடனடியாக திரும்ப பெறவும் வலியுறுத்தல். தேனியில் நியூட்ரினோ திட்டத்தை தடை விதிக்க கோரிய வழக்கு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது தேசிய பசுமை தீர்ப்பாயம். சபரிமலையில் பெண்களை அனுமதிக்கலாம் என்ற தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனு. அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து இன்றும் அதிகரிப்பு. மத்திய மாநில அரசுகளுக்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என பொதுமக்கள் எச்சரிக்கை. சிலை கடத்தல் வழக்கில் தொழிலதிபர் ரன்வீர் ஷா, கிரண் ராவ் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல். சிலைகளை முறைப்படி வாங்கியதற்கான சான்றிதழ்களை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருமணி முத்தாற்றில் மழை போல் நுரை தள்ளியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஆற்றில் ரசாயனங்களை கலக்கும் சாயப்பட்டறைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. விரிவான செய்திகள். ஆளுநர் குறித்து அவதூறு செய்தி வெளியிட்டதாக கொடுத்த புகாரின் பேரில் நக்கீரன் ஆசிரியர் கோபால் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். புனே செல்வதற்காக இன்று காலை சென்னை விமான நிலையத்தில் அவரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் விசாரணை நடத்தினர். பின்னர் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். நிர்மலா தேவி விவகாரம் தொடர்பாக நக்கீரன் பத்திரிகையில் வெளியான கட்டுரைகள் ஆளுநரை பற்றி அவதூறாக எழுதியதாகவும் இதனால் ஆளுநர் மாளிகை புகார் அளித்துள்ளதன் அடிப்படையில் நக்கீரன் ஆசிரியர் கோபால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு அரசு என்னால் காவல்துறை என்பது செய்தார்கள் என்பது அரசு தான். ஆனால் அந்த அதை கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து கவர்னர் ஆஃபீஸ் என்று சொல்கிறார்கள். எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் எஃப்ஐஆரை படிக்கலை, எந்த செக்ஷன்ஸில் போட்டிருக்காங்கன்னு தெரியல. அதை படிப்பதற்காக தான் உள்ளே போகணும்னு அனுமதி கேட்டேன் வழக்கறிஞராக. நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதவன். வழக்கறிஞராக கூட எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பல தீர்ப்புகளும் யாரை கைது செய்தாலும் வழக்கறிஞர் அனுமதிக்க வேண்டும் என்று தீர்ப்பு தான் இருக்குது. வழக்கறிஞரும் அனுமதிக்கவில்லை. இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோமா இல்லை வந்து ஒரு ஹிட்லர் ஆட்சியில் வாழ்கிறோம்ன்றது தோணுகிறது. நக்கீரன் கோபால் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் சென்னை சிந்தாதரிப்பேட்டை துணை ஆணையாளர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையே நக்கீரன் கோபாலை விடுவிக்க கோரி ஆணையாளர் அலுவலகம் முன்பு வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் திரண்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். நக்கீரன் கோபால் கைது செய்யப்பட்டுள்ளது பத்திரிகை சுதந்திரத்திற்கு விடுவிக்கப்பட்ட சவால் என்று வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இங்கே வந்து கைதே தப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்து பேச்சு சுதந்திரத்துக்கும் கருத்து சுதந்திரத்திற்கும் ஊடக சுதந்திரத்திற்கும் பத்திரிகை சுதந்திரத்துக்கும் விடுக்கப்பட்டிருக்க சவால் தான் நான் பார்க்குறேன் அதை. ஏன்னா எந்த ஒரு பத்திரிகையாளரும் அவர்கள் பேசுவதும் எழுதுவதும் யாரையுமே புண்படுத்துவதும் உண்மையை வெளிக்கொண்டு வந்து அவர் வந்து புலனாய்வு ஒரு வாரம் எழுதுறது. ஸோ அதில் இருக்கும்போது சில விஷயங்கள் கசப்பான விஷயங்களும் அவர் பதிவு செய்ய வேண்டும். உண்மையாக இருந்தால் தான் எந்த ஒரு பத்திரிகையாளரும் அந்த செய்தியை பதிவிடுவார்கள். அதுதான் முறை. அதை கடைபிடித்தான் அவர் கண்டிப்பாக செய்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கைது நடவடிக்கை மிகவும் தவறான ஒரு கைது நடவடிக்கை. இந்த கைதை உடனடியாக அவர் கைவிட வேண்டும். இந்த கைது வந்து ஜனநாயக படுகொலையாக தான் பார்க்கிறேன். அரசியல் சாசனம் 19(1)A ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அகேன்ஸ்ட் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது இதை வந்து நான் வந்து பத்திரிகை சுதந்திரம் மட்டுமில்லை பத்திரிகையாளர் எல்லா பத்திரிகையாளரும் எல்லாருக்கும் விடுக்கப்பட்டிருக்க ஒரு சவாலாக தான் பார்க்கிறேன். நக்கீரன் கோபாலை கைது செய்யப்பட்டதற்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நக்கீரன் கோபால் கைது செய்யப்பட்டிருப்பது பல உண்மைகளை மூடி மறைக்க மேற்கொள்ளப்படும் திட்டமிட்ட சதி என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே கைது செய்யப்பட்ட நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் கோபாலை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நக்கீரன் கோபாலை கைது செய்த விவகாரத்தில் தமிழக ஆளுநர் பன்வாரிலாலை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என EVKS இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார்.
பேரரசர் போல் தமிழக ஆளுநர் செயல்படுவதாக விமர்சித்துள்ள அவர், நிர்மலா விவகாரம் தொடர்பாக விசாரிக்க ஆளுநர் அமைத்த ஒரு நபர் குழுவின் விசாரணை என்ன ஆனது என கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நக்கீரன் கோபாலை கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். நக்கீரன் கோபாலை உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சபரிமலையில் அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என்ற தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி உச்சநீதிமன்றம் மாதிரடி தீர்ப்பளித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என கேரள அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை கண்டிப்பாக செயல்படுத்துவேன் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்நிலையில் தேசிய ஐயப்ப பக்தர்கள் சம்மேளனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நேற்று சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நியூட்ரினோ திட்டத்தை தடை விதிக்க கோரிய வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழக்கை ஒத்திவைத்தது. தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி அளித்தது. மக்களின் வாழ்வாதாரம் நிலத்தடி நீர் பாதிக்கப்படாது என்ற பரிந்துரையின் பேரில் அனுமதி அளிக்கப்பட்டது. இதற்கிடையே நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் சீர்கேடு அமையும் என்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் வழங்கிய அனுமதிக்கு எதிராகவும் பூவுலகின் நண்பர்கள் சார்பில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மத்திய சுற்றுச்சூழல் துறை வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்ட பின்னர்தான் ஆய்வகத்திற்கு அனுமதி கொடுப்பது தொடர்பாக முடிவு எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழக்கை ஒத்திவைத்தது. பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து இன்றும் உயர்ந்துள்ள நிலையில் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய மாநில அரசுகளுக்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பெட்ரோல் டீசல் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதற்கு நாடு முழுவதும் பலத்த எதிர்ப்பு எழுந்துள்ளதை அடுத்து மத்திய அரசு பெட்ரோல் டீசல் மீதான வரியை அண்மையில் 2.50 ரூபாய் குறைத்தது. மாநில அரசுகளும் பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைத்து மக்களின் சுமையை குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டது. இதனையடுத்து பாஜக ஆளும் மாநிலங்களில் பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் வரை குறைக்கப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை குறைக்க முடியாது என்று அதிமுக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. இந்நிலையில் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து இன்று அதிகரித்துள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 19 காசுகள் உயர்ந்து 85.50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் டீசல் விலை 24 காசுகள் உயர்ந்து 78.35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 4 நாட்களில் டீசல் விலை 1 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் மதிர்ச்சி அடைந்துள்ளனர். தினம்தோறும் விலை பெட்ரோல் உயரும் ஆட்டோ தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை 100 ரூபாய் வரை உயரும் என அச்சம் தெரிவித்துள்ள பொதுமக்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய மாநில அரசுகளுக்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என்று எச்சரித்துள்ளனர். பெட்ரோல் டீசல் விலையை GST-க்குள் கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். முதல் 100 ரூபாய் பெட்ரோல் போட்டாக்கா ஒரு 250 ரூபாய் ஓட்டுவோம். இப்போ 100 ரூபாய் பெட்ரோல் போட்டால் 100 ரூபாய் ஒரு கஷ்டமாகுது. இப்போ 150 ரூபாய் ஒரு கஷ்டமாகுது. டெய்லி பெட்ரோல் ஏற்றுறாங்க, டெய்லி பெட்ரோல் ஏற்றுறாங்க. ஒன்றாவது கூட அது 2 ரூபா குறைச்சாங்க, அது ஏற்றிட்டாங்க. திருப்பியும் நேர் போயிடும், ரொம்ப கஷ்டப்படுறோம். போட்டி போட்டுக்கிட்டு நானா நீ ஏற்றுங்க நான் ஏற்றுங்கன்னு ஏற்றும்போது ரெண்டு பேரும் மத்திய மாநில அரசு சொல்கிறத விட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதில் முடிவு எடுக்கணும். ஜிஎஸ்டி வரம்பில் கொண்டாந்தால் தான் அதோட இது குறையும். பெட்ரோல் இது பெட்ரோலுக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் போய்கிட்டே இருக்கிறது வந்து எந்த அரசாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாதிப்பு தான் அது. பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயத்தில் மத்திய அரசு தலையிடாது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் 4 ஆண்டுகளில் இல்லாத அளவில் பேரலுக்கு $85 உயர்ந்திருப்பதாகவும் இதனால் வரியை குறைத்தாலும் விலையேற்றம் குறையாது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
சிலை கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி தொழிலதிபர் ரன்வீர் ஷாவும் அவரது நண்பர் கிரண் ராவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். சென்னை சைதாப்பேட்டையில் வசிப்பவர் ரன்வீர் ஷா நடிகரும் தொழிலதிபருமான இவரது வீட்டில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அதிரடியாய் நுழைந்து சோதனை மேற்கொண்டனர். பஞ்சலோக சிலைகள், கற்சிலைகள் மற்றும் தூண்கள் 91 பழமையான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து மதுராந்தகம் அருகே மோகல்வாடி கிராமத்தில் ரன்வீர் ஷாவின் பண்ணை வீட்டிலும் நடத்தப்பட்ட சோதனையில் 100க்கும் மேற்பட்ட சிலைகள், கல் தூண்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ரன்வீர் ஷாவின் தோழி கிரண் ராவின் வீட்டில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் அதிரடி சோதனை நடத்தினர். 2 நாட்கள் நடத்தப்பட்ட சோதனையில் பூமிக்குள் புதைத்து வைக்கப்பட்ட கலைநயமிக்க 23 சிலைகள் தோண்டி எடுக்கப்பட்டது. இந்நிலையில் சிலை பதுக்கல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி ரன்வீர் ஷா, கிரண் ராவ் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். சிலைகளை முறைப்படி வாங்கியதற்கான சான்றிதழ்களை தாக்கல் செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ரசாயன கலப்பால் திருமடி முத்தாற்றில் மழை போல் நுரை பொங்குவது பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. சேலத்தில் பெய்த கனமழை காரணமாக திருமடி முத்தாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனை பயன்படுத்திக் கொண்டு அப்பகுதிகளில் செயல்பட்டு வரும் சாயப்பட்டறை ஆலைகள் ரசாயன கழிவுகளை ஆற்றில் கலந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ராசிபுரம் அடுத்த மதிகம்பட்டி திருமடி முத்தாற்றில் நுரை அதிக அளவு பொங்கி எழுகிறது. மழை போல் நுரை எழுந்துள்ளதால் மதிகம்பட்டி மல்லசமுத்திரம் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சாலையை முழுவதும் நுரை ஆக்கிரமித்துள்ளதால் அன்றாட பணிகளுக்கு செல்வோர், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலத்தில் கனமழை பெஞ்சா இதே மாதிரி அடிக்கடி நுரை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி ரோடு பிளாக் ஆகுது, யாரும் போக முடியல. அதனால வந்து நான் இந்த வாசம் டிச்சு வாசம் ஓவரா இருக்குது. அதனால் வந்து தமிழக அரசு இதுக்கு ஒரு பெரிய பாடம் கட்டி தரமாறு விரைவில் அமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அங்கே இருக்க வர கெமிக்கல்ஸ் இதுக்கு தான் காரணமே. ரெண்டாவது பாலம் உயரமாக இருந்தால் கூட எங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது. அதேமாரி இந்த ரோட்டில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பேருந்து வசதி அமைச்சு தரும்பாரும் பெரிய சிரமப்படுறாங்க மக்கள். ராசிபுரம் டு திருச்செங்கோடு அனுப்பலாம், ராசிபுரம் டு மலசம்புத்தூர் அனுப்பலாம். இந்த ரோட்டுக்கு மட்டும் எந்த பேருந்து வசதியும் கிடையாது. திருமணி முத்தாற்றின் நீரால் 500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வந்த நிலையில் தற்போது இந்த நீரை எப்படி பயன்படுத்த முடியும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மழையை பயன்படுத்தி ஆற்றில் ரசாயனங்களை கலக்கும் சாயப்பட்டறை ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் விவசாயிகளும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இனி பல்வேறு நிகழ்வுகளை செய்தித் துறல்களாக பார்க்கலாம். திருவள்ளூரில் உள்ள வீரராகவர் கோவிலில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார். திருவள்ளூரில் அமைந்துள்ள அருள்மிகு வைத்திக வீரராகவர் கோவிலுக்கு சென்ற திருமதி பிரேமலதா விஜயகாந்தை தேமுதிகவினர் வரவேற்றனர். இதனையடுத்து கோவிலுக்குள் சென்ற அவர் கேப்டன் விஜயகாந்த் பூரண நலம் பெற வேண்டி சிறப்பு தரிசனம் செய்தார். அப்போது மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, திருவள்ளூர் நகர செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். மதுரையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த ஒரு சில நாட்களாக மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மதுரை சிம்மக்கல், பெரியார் பேருந்து நிலையம், கோரிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு திரும்பியவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சோழகிரி அடுத்த மேலுமலை வனப்பகுதிகள் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையால் கிராம மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக மேலுமலை, கரகூர், அஞ்சாலம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் இந்த ஒற்றை யானை சுற்றி வருகிறது. அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் கிராம பகுதிகளில் வலம் வரும் இந்த யானையை உடனடியாக வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்ட சாராட்சிகரை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலக சங்கத்தினர் 2ஆம் நாளாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாதந்தோறும் நடைபெறும் குறைதீர் கூட்டத்தின் போது சாராட்சிகர் செல்வி சரைபு கிராம நிர்வாக சங்கத்தினரை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் 2ஆம் நாளாக விருத்தாச்சலம் கோட்டாட்சிகர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேப்பனஹள்ளி அருகே வீட்டிற்குள் நுழைந்த 10 நீள அடி மலைப்பாம்பினை வனத்துறையினர் பிடித்தனர்.
சோழகிரிகள் கண்ணன் என்பவரது வீட்டுக்குள் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு நுழைந்தது. அப்போது அந்த பாம்பை பிடிக்க சென்ற தேவேந்திரன் என்பவரின் கையை கடித்தது. இதில் படுகாயமடைந்த அவர் கிருஷ்ணகிரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தகவல் அறிந்து வந்த சோழகிரி வனத்துறையினர் வீட்டுக்குள் பதுங்கியிருந்த மலைப்பாம்பினை பிடித்தனர். நெல்லையில் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள தாமிரபரணி மகா புஷ்கர விழாவையொட்டி பாதுகாப்பு பணிகள் குறித்து தென்மண்டல ஐஜி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். 144 ஆண்டுகளுக்கு பின் தாமிரபரணி மகா புஷ்கர விழா 11ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனால் நெல்லை, பாபநாசம், அம்பாசமுத்திரம், கல்லிடை குறிச்சி உள்ளிட்ட 149 பகுதிகளில் புஷ்கர சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. இந்நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பு குறித்து தென்மண்டல ஐஜி சண்முக ராஜேந்திரன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற பூஜைகள் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ராமாபுரத்தை அடுத்த பருத்திப்பள்ளி கிராமத்தில் புகழ்பெற்ற அன்னவார் சுவாமி கோவில் உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக இக்கோவிலின் உரிமை கொண்டாடுவதில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்டு மோதல் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அமாவாசை பூஜையொட்டி இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 4 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அரசு போக்குவரத்து ஊழியர் வீட்டில் 15 சவரன் நகை மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கப்படத்தை மர்மணவர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். அரசு பேருந்து நடத்துனர் கணேஷ்குமார் தனது குடும்பத்தினருடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் இக்கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தஞ்சையில் 60 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த பெண் உள்ளிட்ட 13 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்டு வரும் கஞ்சாவை புன்னைநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து டிஎஸ்பி ஜெயச்சந்திரன் தலைமையில் புன்னைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த தங்கமணி வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது 4 இடங்களில் 60 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 13 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாளை நடைபெறவுள்ள பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு திருச்செங்கோட்டில் 9 டன் பூக்களை கொண்டு மலர் தொடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. திருப்பதிகள் ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவ திருவிழாவையொட்டி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பூமாலை தொடுத்து கோவிலுக்கு அனுப்பி வைப்பது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு 2வது பிரம்மோற்சவ திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கவுள்ளது. இதனையொட்டி சுமார் 800க்கும் மேற்பட்ட மலர் தொடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தனியார் கல்லூரியில் செயற்கைக்கோள் சேட்டலைட் கண்காட்சி நடைபெற்றது. அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஆண்டுதோறும் உலக விண்வெளி வாரமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கண்காட்சி நிறைவு விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்திய விண்வெளி விஞ்ஞானிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தருமபுரி அருகே வள்ளல் அதிகமான அம்மையார் சிலைக்கு கல்படைகள் வைக்க வந்த தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி கைது செய்யப்பட்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ் மண்ணின் மென்மை பானமான கல்லை கவி சக்கரவர்த்தி கம்பரும் மகாத்மா காந்தியும் தந்தை பெரியாரும் மாதரித்தார்கள் என கூறினார். கல் இறக்குவதும் பருகுவதும் அரசியல் அமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எந்திரங்கள் முதல்நிலை சரிபார்த்தல் பணியினை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள 10,170 வாக்குப்பதிவு எந்திரங்களும் 5,520 கண்ட்ரோல் யூனிட்டுகளும் 5,520 வாக்காளர் அளிக்கும் வாக்கினை சரிபார்க்கும் கருவியையும் ஏற்கனவே பார்வையிட்ட நிலையில் முதல்நிலை சரிபார்த்தல் பணியினையும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். காட்பாடு அருகே 8 ஆண்டுகளாக பூட்டிய கோவிலை திறக்க வந்த தாசில்தாரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காளாப்பட்டு கிராமத்தில் உள்ள காளிகம்மன் கோவிலை 7 கிராம மக்கள் வழிபட்டு வந்த நிலையில் கோவில் நடத்துவதில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சினையை அடுத்து கோவில் பூட்டப்பட்டது. இந்நிலையில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி தாசில்தார் கோவிலை திறந்து வைத்தார். முன்னதாக கோவிலை திறக்கக்கூடாது என பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் தகவல் பெறும் உரிமைச் சட்டம் 2005 பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தொடங்கி வைத்தார். பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இப்பேரணி முக்கிய வீதிகள் வழியாக வளர்ந்து வந்தது. பேரணியில் ஈடுபட்டவர்கள் தொண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். விருத்தாச்சலம் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மாற்றுப்பாதை அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரயில்வே சுரங்கப்பாதையில் 8 அடி அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் மாற்றுப்பாதை அமைத்து தரக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். உலக சேவை தின நிகழ்ச்சியை முன்னிட்டு பசுமை யாக்கள் தொடர்பான பிரச்சார பயண வாகனத்தை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா கொடியசைத்து வழியனுப்பி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை மீட்டு மரக்கன்றுகள் நடப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்கு அரசு துறை மட்டுமின்றி பல்வேறு தனியார் நிறுவனங்களும் சேவை செய்ய முன்வர வேண்டும் என்றும் ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மினி பேருந்து ஒன்று வயலில் கவிழ்ந்ததால் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். திருத்துறைப்பூண்டியிலிருந்து ஓவரூர் வெங்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த மினி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வயல்வெளியில் கவிழ்ந்தது. பேருந்தில் பயணம் செய்த 15க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்ததை அடுத்து அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற மிஸ் மற்றும் மிஸ்டர் போட்டிகளில் பெண்கள் மற்றும் ஆண்கள் பிரிவில் சென்னையைச் சேர்ந்தவர்களே முதலிடம் பெற்று மிஸ் அண்ட் மிஸ்டர் இந்தியா 2018 பட்டத்தை தட்டிச் சென்றனர். இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, உத்தரகாண்ட், அஸ்ஸாம் உள்ளிட்ட 25 மாநிலங்களிலிருந்து 200க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இப்போட்டியின் விருதுகள் பெண்கள் பிரிவில் மிஸ் இந்தியாவாக சென்னையைச் சேர்ந்த ரூபி டிடியும் ஆண்கள் பிரிவில் மிஸ்டர் இந்தியாவாக சென்னையைச் சேர்ந்த ராகேஷ் என்பவரும் வெற்றி பெற்றனர். கும்பகோணம் விஸ்வரூப ஜெகமாருதி ஆஞ்சநேயர் கோவிலில் புரட்டாசி மாத வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. உலக நன்மை வேண்டி 1001 முறை ராமநாமமும் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர ஏரியை சுற்றியுள்ள நுழைவு குழாய்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட இந்த நுழைவு குழாய் மூலம் மழைக்காலங்களில் அதிக அளவு தண்ணீர் ஏரிக்கு வரும். அதேபோல் கோடைக்காலங்களில் இந்த குழாய் மூலம் அப்பகுதி மக்கள் குடிநீர் வசதி பெற்று வந்தனர். இந்நிலையில் ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கட்டிடங்களால் வடிகால்கள் தூண்டு போயுள்ளதாகவும் இதனால் மழைநீர் ஏரிக்குள் செல்ல முடியாமல் தேங்கி நிற்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி பகுதியில் உள்ள கல்லறை தோட்டத்தை ஆக்கிரமித்த நபர் மீது ஒருங்க நடவடிக்கை எடுக்க கோரி பெண்கள் சிலுவைகளை கையில் ஏந்தியபடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் வேலம்பட்டி கிராமத்தில் கிறிஸ்தவர்கள் அதிக அளவில் உள்ளனர். இவர்கள் திண்டுக்கல் நத்தம் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கொசவப்பட்டியைச் சேர்ந்த சகாயராஜ் என்பவர் கல்லறை தோட்டத்தை ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சகாயராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் யூனியன் அலுவலகம் அருகே சாலை பாதுகாப்பு வாரத்தையொட்டி வட்டார போக்குவரத்துத்துறை சார்பில் 2 சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சாலை விபத்துக்களை தவிர்ப்பது, தலைக்கவசம் அணிவதன் அவசியம், 4 சக்கர வாகன ஓட்டிகள் சீட் பெல்ட் அணிய வேண்டியதன் அவசியம் மற்றும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பது போன்றவை குறித்து இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது எடுத்துரைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கோவில் குளத்தில் உள்ள மீன்கள் இறந்து மிதப்பதால் பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் மற்றும் ஸ்ரீ பாஷ்யகார சுவாமி கோவிலில் ராமானுஜர் தானுகந்த திருமேனியாக பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். இங்கு குளத்தில் நீராடிவிட்டு ராமானுஜரை வழங்கினால் அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். ஆனால் கோவில் நிர்வாகத்தினர் முறையாக பராமரிக்காததால் குளத்தில் இருந்த மீன்கள் கடந்த சில நாட்களாக இறந்து மிதப்பதால் அந்த பகுதிகள் துர்நாற்றம் வீசுகிறது. இத்துடன் செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.